ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் இங்கிலாந்து மற்றும் குரேஷிய அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கும் முன்னேறியுள்ளன பதினாறாவது யூரோ கால்பந்து தொடர் இங்கிலாந்து உட்பட பதினோரு நாடுகளில் நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்றுள்ள இருபத்தி நான்கு அணிகள் ஆறு பிரிவாக பிரிக்கப்பட்டு லீக் சுற்றில் மோதுகின்றன லண்டனில் இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு டி பிரிவில் நடைபெற்ற முக்கிய லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து செக் குடியரசு அணிகள் பல நடத்தின இதில் தொடக்க முதலில் ஆதிக்கம் செலுத்திய இங்கிலாந்து அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று நாக் அவுட் சுற்றுக்கும் முன்னேறியது ஆட்டத்தின் பனிரெண்டாவது நிமிடத்தில் இங்கிலாந்து வீரர் ரஹிம் ஸ்டெர்லிங் கோல் அடித்து அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார் இதேபோல் டி பிரிவில் நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணிக்கு நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பலம் வாய்ந்த குரேஷியா அணியுடன் ஸ்காட்லாந்து அணி பலப்பரிச்சு நடத்தியது ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் தொடக்க முதலே குரேஷியா வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தினர் போட்டி முழுவதும் பந்தை தங்கள் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு சென்ற குரேஷிய அணி வீரர்கள் ஆட்டத்தின் பதினேழாவது நிமிடம் அறுபத்தி இரண்டு மற்றும் எழுபத்தி ஏழாவது நிமிடத்தில் கோல்கள் அடித்து அணிக்கு வெற்றியை தேடித்தந்தனர் இறுதி வரை போராடிய ஸ்காட்லாந்து அணி நாற்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் அடித்த ஒரு கோல் மட்டும் அமைந்தது முடிவில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற குரேஷிய அணி டி பிரிவில் இரண்டாம் இடத்தை பிடித்து சுற்று வாய்ப்பை உறுதி செய்தது